பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம போட் அண்ட் ஸ்ட்ரீமை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, போட் அண்டு ஸ்ட்ரீம். ஓகே, படகு மட்டும் ரிவர் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ரிவர் ஃப்ளோ. ஓகே, இப்போ படகு இப்படி இருக்குது, இதில் ஒருத்தன் ஓட்டிகிட்டு இருந்தான், அவன் போகிற டைரக்ஷனும் தண்ணி ஃப்ளோ ஆகிற டைரக்ஷனும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது பேர் டவுன் ஸ்ட்ரீம். ஓகே, இப்போ ஒரு படகு இருக்குது, அதில் ஒருத்தன் வந்து போய்கிட்டு இருக்கான், அவன் போகிற டைரக்ஷன் இப்படி இருக்குது, ஆனால் தண்ணி ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன் இப்படி இருக்குன்னா அது அப் ஸ்ட்ரீம். ஓகே, அதை வந்து எதிர்த்து அவன் என்ன பண்ணுறான், மூவ் பண்ணி போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆகும். ஓகே, இந்த ஒரே ஒரு கான்செப்ட். இப்போ வந்து ரெண்டு முக்கியமான ஃபார்முலாஸ் வந்து தேவைப்படும். டிஸ்டன்ஸ் ஆஃப் டவுன் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, ஸ்பீடு என்னது டைம். இந்த ஸ்பீடை வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப்படின்னு சொல்லும்போது போட்டு ஸ்பீடு ப்ளஸ்ஸு கரண்ட்டு, இந்த இதை வந்து என்னென்னு எடுத்துக்கோன்னா ஸ்டீம் எஸ்னே வச்சுக்கிறோம். ஓகே, ஸ்டீம் இன்ட்டு என்னது டைம். இந்த ஒரு ஃபார்முலா வச்சே நம்ம எப்படி போட போகிறோங்கிற கல்குலேஷன் தான் பாருங்கள். ஓகே, இதை அப்படி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு, சரி, டிஸ்டன்ஸ் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ் இன்ட்டு டி. ஓகே, இப்போ அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் அப் ஸ்ட்ரீம். ஓகே, அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ்னால் வரணுன்னு ஸ்பீடு இன்ட்டு என்னது டைம் தான். ஆனால் இங்கே அப் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதுனால என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஸுக்கு பதிலாக பி மைனஸ் யூ இன்ட்டு, சாரி, எஸ் இன்ட்டு டி. இதையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபார்முலாஸை வச்சே நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு தெரியும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளவு, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு பி ப்ளஸ் எஸ். அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு இங்கே நான் போட்டிருக்கிறது என்னது டிஸ்டன்ஸு, இங்கே நான் போட்டிருக்கிறது என்னது ஸ்பீடு. இந்த இடத்த மட்டும் எடுத்து எழுதுறேன். ஓகே, பி மைனஸ் எஸ்ஸு. ஓகே, பி மைனஸ் எஸ்ஸு. இப்போ எனக்கு போட்டோட ஸ்பீடு கேட்காங்க அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். இது ரெண்டும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இது டூ பின்னு வந்துடும். இது என்னது டிஸ்டன்ஸ் ஆஃப், சாரி, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ப்ளஸ் என்னது அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. எனக்கு பி தானே தவிர, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கீழே எஸ் போட்டுக்கிறத தப்பு இல்லை, அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு பை என்னது டூ. ஓகே, இது வந்து என்னது போட்டு, போட்டு ஸ்பீடு. போட்டு ஸ்பீடு கேட்டாங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணி விட வேண்டும். இதே இது அப்ஸ்ட்ரீம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டுத்தையும் கழிக்கணும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு மைனஸ் கீழே என்ன இருக்கு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு பை என்னது டூ ஈக்குவல் டு, இது போட்டு ஸ்பீடா, அப்போ என்ன இருக்கு இன்னொன்று, ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஸ்ட்ரீம் ஸ்பீடு இந்த நாலு ஃபார்முலா தான் ரொம்ப மெஜாரிட்டியான ஃபார்முலா. இந்த நாலு ஃபார்முலா வச்சு இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் முக்காவாசி சமம் வந்து முடிச்சிடணும். ஓகே, ஓகே, இப்போ வந்து சம்ஸ்குள்ள வந்து பேரலாமா. இது ரெண்டுமே முக்கியமானதுதான், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, இது என்னது அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மித்த ஆப்டிடியூட் வீடியோஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு போட் வந்து டவுன் ஏ ரிவர், டவுன் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஓகே, இந்த ஸ்பீடு இது இதெல்லாம் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஸ்பீடு அப்படின்னா என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா மீட்டர் பெர் செகண்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னென்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரில் கொடுத்துருப்பாங்க இல்லை மீட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, கிலோமீட்டர் ஆர். ஓகே, இது என்னது ஆர். ஓகே, இந்த மாதிரி லூப்பை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, டைம் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எதெல்லாம் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹவரில் கொடுக்கலாம், அடுத்து மினிட்டில் கொடுக்கலாம், இல்லைன்னா செகண்ட்ஸில் கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஒரு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஜிக்கை நம்ம பிடிச்சிட்டோன்னா இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த ஃபார்முலாஸ் இருக்கட்டும், ஒரு ரெண்டு சம் போட்டதுக்கப்புறம் அதை அழிச்சு கொடுப்போம். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அப்பு த ரிவர், அப்பு. அப்போ அப் ஸ்ட்ரீம் என்னது ஸ்பீடு. நம்ம மக்கள் நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது என்னென்னா, டவுன் ஸ்ட்ரீமு அப்போ இது டிஸ்டன்ஸாக இருக்குமோ, அப் ஸ்ட்ரீம் இது டிஸ்டன்ஸாக இருக்குமோ அப்படின்னு. நான் நாலு ஃபார்முலாவே நோட் பண்ணி, ஆறு ஃபார்முலா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஃபார்முலா, அந்த ஆறு ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் சம் சால்வ் பண்ணிங்கன்னா முக்கால்வாசி மெஜாரிட்டி ஒரு 85% எல்லா சமயம் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, இப்போ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன சொல்லியிருக்காங்க,
9 km per hour. அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அந்தந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு சீக்வல் டு பி பிளஸ் எஸ். அடுத்து என்ன இருக்கு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு சீக்வல் டு என்னது, பி மைனஸ் எஸ். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 21 சீக்வல் டு என்னது, பி பிளஸ் எஸ். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 சீக்வல் டு பி மைனஸ் எஸ். க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் த ஸ்ட்ரீம், ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடி. அப்போ இதான ஃபார்முலா, அந்த ஃபார்முலா நம்ம தூக்கி போட்டால் முடிஞ்சிச்சு. அப்போ அந்த 21 இந்த இடத்துல போடும், 21 இது என்னது அப்ஸ்ட்ரீம் தானே, -9 பை என்னது 2 சீக்வல் டு என்னது, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. 21 9 போச்சுன்னா என்னது 12 பை 2 என்னது 6. இது எதில் இருக்குது, ஸ்பீடு, ஸ்பீடு எதில் தான் இருக்கும், கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் இருக்கும். அப்போ 6 km/h. ஓகே, இந்த லாஜிக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா இந்த 6 ஃபார்முலாவை வச்சு எல்லா ஃபார்முலா எல்லா சமயம் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், தெரிஞ்சிடலாம். ஓகே, இப்போ நான் ஃபார்முலா வலிக்கல, இந்த மேலே உள்ள இந்த கான்செப்ட்ஸை மட்டும் அழிச்சிக்கிறேன். சேம் டைரக்ஷனில் போனால் டவுன் ஸ்ட்ரீமு, அப்போசிட் டைரக்ஷனில் போனால் அப்ஸ்ட்ரீம். இந்த இடத்த மட்டும் நான் அழிச்சிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த ஃபார்முலா வச்சு ரெண்டாவது சம் பார்ப்போம். ஒரு மனிதன் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடில் வந்து போய்கிட்டு இருக்கான், 4 km/h. அப்போ இது என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப், சாரி, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஓகே, அடுத்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் வந்து போய்கிட்டு இருக்கான், எவ்வளோ தான், 6 km/h. அப்போ இது என்னது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப், அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன், ஸ்பீட் ஆஃப் ஸ்விம்மர் போட்டு வெஹிக்கிள் என்ன வந்தாலும் அதை பி தான். ஓகே, கரண்ட்டு, ஸ்ட்ரீமு, வாட்டர் ஃப்ளோ என்ன வந்தாலும் அது என்ன தான், எஸ் தான். ஓகே, எந்த நொட்டேஷனும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதான் அதனோட அந்த ஒரு வீடியோவில் கம்ப்ளீட் போட் அண்ட் ஸ்ட்ரீமை நான் முடிக்க போகிறேன். ஓகே, முடிச்சிடலாம். ஓகே, அந்த கான்செப்ட் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுன்னா எல்லாத்தையும் போட்டுலாம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கேன், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கொடுத்துருக்கான், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கொடுத்துருக்கான், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கொடுத்துருக்கான். என்ன கேட்டிருக்கான், போட்டோட ஸ்பீடு கேட்டுருக்கோம், போட்டோட ஸ்பீடு தானே, டக்குனு ஃபார்முலாக்கு போடுவோம், ரெண்டுத்தையும் கூட்டணும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு 2. அப்போ 14 + 16 / 2 30 / 2 = 15 km/h. ஒரு நிமிஷம், 20 தானே வருது, 20 அடிச்சு கொடுத்தா 10 தானே. ஓகே, அடுத்து 3வது சம்3வது சம் இது என்னதுன்னா ஸ்டீம் ஸ்பீடு, இது என்னதுன்னா போட் ஸ்பீடு, இது என்னதுன்னா ஸ்டீம் ஸ்பீடு. ஓகே, இப்போ 15 கொடுத்துருக்கோம், அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட்டோட ஸ்பீடும் கொடுத்துட்டான். கரண்ட் அப்படின்னா ஸ்டீம், இந்த கரண்ட்டு, ஸ்டீமு, வாட்டர் என்ன வந்தாலும் என்னது எஸ்ஸு. அப்போ இது வந்து பி கொடுத்துட்டான், இது வந்து என்னது எஸ் கொடுத்துட்டான். எஸ் வந்து எவ்வளவு, 1.5 கொடுத்துருக்கான். இப்போ வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கேட்டிருக்கான், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடோட ஃபார்முலா என்னது, ரெண்டுத்தையும் கழிச்சிடுது. இப்போ 15 - 1.5 அவ்வளோதான், 15 - 1.5 கழிச்சா என்னது, 15.00 - 1.50 13.5. இதுதான் இதோட ஸ்பீடு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அடுத்த போலாமா, கரண்ட்டு அடிச்சேன், கரண்ட்டு, ஸ்டீம், வாட்டர், ரிவர் என்ன வந்தாலும் எஸ் தான். இப்போ வந்து டவுன் ஸ்ட்ரீமில் ஒருத்தர் வந்து போய்கிட்டு இருக்கான், 21 கிலோமீட்டரை வந்து எவ்வளோ நேரத்தில் கடக்கிறான் அப்படின்னா 3 மணி நேரத்தில் கடக்கிறான். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு டவுன் ஸ்ட்ரீமில் வந்து போய்கிட்டு இருக்கேன், 21 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல உடனே எனக்கு ஃபார்முலா தேடணும். ஓகே, அந்த ஃபார்முலா இப்போ பி ப்ளஸ் எஸ்ன்ட்டு என்னது,
ஸ்பீட். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டைம் எவ்வளோ கிடக்குறாங்கன்னா 3 ஹவரில் வந்து கிடக்குறான் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் 15 கிலோமீட்டர் அகேன்ஸ்ட் அப்பு ஸ்டீம். அப்பு ஸ்டீம்னா பார்த்தா என்னது இதாக இருக்குது, அப்பு ஸ்டீம் டிஸ்டன்ஸ் ஆஃப் அப் ஸ்பீட். இது டிஸ்டன்ஸு, இது என்னது டிஸ்டன்ஸு, இது எவ்வளோ தூரத்தில் கிடக்குறான், இன்ட் என்னது டைம். டிஸ்டன்ஸ் ஆஃப் அப் ஸ்டீம் எவ்வளவு, 15 கிலோமீட்டரில் கிடக்குறான், இன்ட் என்னது டைமோட வேல்யூ என்னது சேம் டைம். ஆ 3 ஹவர் ஓகே, இங்கேயும் 3 ஹவர், இங்கேயும் எனக்கு 3 ஹவர் கரண்ட். இப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்ட்ரீம் ஆஃப் கரண்ட் எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான் ஓகே. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், வி பிளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கீழே 3 கொண்டு விட்டால் 21/3 ஆன்சர் 7 வந்துடும். வி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 கீழே கொண்டு விட்டால் 15/3 வரும், படித்து கொடுத்தா 5. அப்போ எனக்கு என்ன இருக்குது, பிஎஸ் இது இருக்குது, எஸ்ஸோட ஸ்பீடு கேட்டிருக்கான். அது எஸ்ஸோட ஸ்பீடு அப்படிங்கிறது என்னது ஸ்டீம் ஸ்பீடு, ஸ்டீம் ஸ்பீடு இந்த இருக்குது ஓகே. அப்போ எனக்கு இதோட வேல்யூ எனக்கு என்னென்னு தெரியும், டவுன் ஸ்ட்ரீம்னு தெரியும். அப்போ இது என்னது பிஎஸ்ஸு. இதோட வேல்யூ எனக்கு என்னென்னு தெரியும், அப் ஸ்ட்ரீம்னு தெரியும். அப்போ இது என்னது யூஎஸ்ஸு. ஸ்டீமோட ஸ்பீடு தானே கேட்டிருக்கான், ஸ்டீமோட ஸ்பீடு என்னது டவுன் ஸ்ட்ரீமு மைனஸ் அப் ஸ்ட்ரீம் பை 2. அப்போ 7 - 5/2 = 2/2 = 1 மீட்டர். சரி, 1 எல்லாமே கிலோமீட்டர் தான் இருக்குது, கிலோமீட்டர் பர் பவர் ஓகே. இன்னொரு ஒரு வீடியோவில் பார்ட் 2 வரைக்கும் இதையும் கவசி முடிச்சிட்டேன் ஓகே. இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்களோட ஷேர் பண்ணுங்கள். போட்டன் ஸ்டீமோட கம்ப்ளீட் வீடியோ டீல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மேற்கொண்டுள்ள வீடியோஸும் யூஸ் பண்ணுங்கள். பாய்.